மதுரையில் 50 ரூபாய்க்கு ஆன்லைன் மூலம் அனல் பறக்கிறது பழைய சோறு விற்பனை. ஐடி துறையில் பணிபுரியும் இளைஞர்கள் முதல் முதியவர்கள் வரை விரும்பி உண்பதால் பழைய சோறு விற்பனை அதிகரித்துள்ளது. இரவில் சாப்பிடாமல் மிஞ்சிப்போன சாதத்தில் கொஞ்சம் தண்ணீர் ஊற்றி காலையில் கொஞ்சம் மோர் கரைத்து உப்பு சேர்த்து சின்ன வெங்காயத்துடனும் மோர் மிளகாய் உடனும் சாப்பிட்டால் அதை விட அமிர்தமான உணவு வேறு எதுவும் உண்டா என்பார்கள் அனுபவப்பட்டவர்கள். அவசர உலகில் நூடுல்ஸும் பீட்சா பர்கரும் பிடித்துக் கொண்ட இடத்தால் பழைய சோறு சாப்பிடுவோர் எண்ணிக்கை மிகவும் குறைந்துவிட்டது. நீராகாரம் என்றும் அழைக்கப்படும் பழைய சோற்றுக்கு புத்துயிர் கொடுத்து ஹோட்டல் மெனுக்களில் ஒன்றாக மாற்றி வரவேற்பை பெற்று வருகிறது மதுரை மாட்டுத்தாவணியில் உள்ள உணவகம் ஒன்று. தற்செயலாக மதுரைக்கு வந்தேன், நான் சாப்பிட்டு பார்க்கலாம். சென்னையிலிருந்து வர்றேன், நல்லா இருக்கு, வெயிலுக்கேற்ற உணவு. முன்னோர்கள் நம்ம சொல்லும் போது நம்ம கேட்கல, இப்போ அந்த மகத்துவம் தெரிஞ்சால் நாங்கள் அதை ஃபாலோ பண்ணுறோம். ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த குளிர்ச்சி இப்போ அடிக்கிற வெயில் உங்களுக்கே நல்லா தெரியுது. வெளியே போக முடியல, அவ்வளவு ரொம்ப ஹீட்டாக இருக்கு. ஸோ அதனால வந்து அந்த சூடு பிடிக்கிற மாதிரி ஒரு சில பிரச்சனைகள் வர்றது, நைட் ஒழுங்காக நம்ம தூங்க முடியல. பட் இது நாங்கள் ஒரு 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 டைமில் வந்து நாங்கள் வந்து விளையாட்டுமா நாங்கள் ட்ரை பண்ணோம் இந்த பழைய சோறை வந்து சாப்பிட்டு பார்த்தோம். ஸோ அன்றைக்கே வந்து நல்ல ஒரு ஃபீல் ஆச்சு, நல்லா ஒரு கூலான ஒரு உடம்பு ஃபீல் ஆச்சு. வீட்டில் மறந்து போன உணவாகிவிட்ட பழைய சோற்றை அதன் நன்மைகளை உணர்ந்து உணவகத்தில் விலை கொடுத்து வாங்கி ருசிக்கிறார்கள் மக்கள். மேலும் ஆன்லைனிலும் பழைய சோற்றை விரும்பி ஆர்டர் செய்வதாக கூறுகிறார்கள் உணவகம் நடத்துவோர். பழைய சோறை வந்து இதுக்கும் தனியா நாட்டுப்பணி அரிசி வாங்கி முதல் நாள் நைட்டுக்கு இதுக்கு தனியா ஆள் வச்சு பொங்கி இத மண் கலைங்கிறதுல ஒரு 200 கலைங்களை வரைக்கும் பிரித்து போட்டுட்டு காலையில் மோர் ஊற்றி கொடுத்துறோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு சம்மர் கோடை காலத்துக்கு மட்டும் உணவாக இருக்கட்டுமே நாங்கள் பண்ணோம். பட் வந்து இதனுடைய சேல்ஸு ப்ளஸ் மக்களுடைய விருப்பம் அவங்களுடைய ஃபீட்பேக்கை வச்சுட்டு கண்டினியூஸாக எங்கள் மெனு கார்டிலே இது பெர்மனண்ட்டாக கடந்த 1.5 வருஷமாக வச்சுருக்கோம் சார். ஊட்டமும் புத்துணர்ச்சியும் தரக்கூடிய பழைய சோறு இப்போது புதிய மொந்தையில் விற்பனைக்கு வந்து வரவேற்பை பெற்று வருகிறது. நவீனமயமாகி வரும் இந்த காலகட்டத்தில் தொன்மையும் பழமையும் மாறாத வகையில் பழைய சோறு விற்பனை என்பது நடைபெற்று வருவது பொதுமக்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றிருக்கிறது. புதிய தலைமுறைக்காக மதுரையிலிருந்து ஒளிப்பதிவாளர் குணாவுடன் கணேஷ்குமார்.